எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதில் ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோ பதிவில் நாம் என்ன ஒரு ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அல்லல்ல குறையாத அளவிற்கு பணம் சேருவதற்கு ஜோதிட சாஸ்திரத்திலே கூறக்கூடிய அற்புதமான வழிமுறைகளை பற்றி பார்க்க போறோம் எல்லாருக்குமே செல்வந்தர் ஆக வேண்டும் அப்படிங்கிற ஆசை இருக்கும் இன்றைய காலகட்டத்தில் செல்வத்தை அதிகமாக பெறுவதற்கு நிறைய வழிகள் என்னென்னங்கிறத நாம தினமும் தான் இருக்கிறோம் மனிதனுடைய வாழ்க்கையிலே இந்த பணம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா ஒரு மனிதன் நல்ல முறையிலே வாழ்க்கையை வாழ வேண்டும் அப்படின்னு சொன்னால் அதற்கு இந்த பணப்புழக்கமானது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது இந்த காலகட்டத்துல அப்படிப்பட்ட செல்வங்களை நீங்கள் எளிமையாக பெறுவதற்கு லட்சுமி தேவியினுடைய அருட்கடாட்சம் ரொம்ப ரொம்ப முக்கியம் வீட்டிற்கு லக்ஷ்மி தேவி அழைத்து அவளுடைய ஆசிர்வாதத்தை நாம் பெற்றுவிட்டால் எப்படிப்பட்ட ஒரு வறுமை நிலையில் இருக்கக்கூடிய நபர்கள் கூட ஒரு உயரிய செல்வந்தராக மாற முடியும் நிச்சயம் அவர்களுடைய வீட்டிலே செல்வ செழிப்பு பெருகும் பண கஷ்டம் பொருளாதார கஷ்டம் இது அத்துணையும் நீங்கி அவர்கள் செல்வந்தர்களாக வாழ முடியும் அப்படின்னுட்டு சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு மற்றும் வீட்டில் நிம்மதி சந்தோஷம் அன்பு செல்வம் இந்த மாதிரியான எல்லா வளங்களும் உங்களுக்கு பெருகிடும் தேவியின் வருகையை தினசரி பாராயணம் செய்து வர நமக்கு அளவு இல்லாத நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறதுல ஐயம் ஏதும் இல்லை அதுல முதல்ல என்ன சொல்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா செல்வக் கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடிய லக்ஷ்மியும் குபேர பகவானையும் நாம் முறையாக தினசரி வழிபட வேண்டும் காலையில் எழுந்தவுடன் தீபமேற்றி மகாலட்சுமியையும் குபேரரையும் வணங்குவதை நாம் ஒரு கடமையாக மேற்கொள்ள வேண்டும் இரண்டாவது ஒரு விஷயம் என்னன்னா மகாலட்சுமியை மறக்காமல் வெள்ளிக்கிழமை நாள்ல வழிபடுவது உத்தமம் வெள்ளிக்கிழமை நாள நாம எக்காரணம் கொண்டும் தவற விடக்கூடாது அதே நேரத்துல மகாலட்சுமிக்கு ஏற்றப்படக்கூடிய தீபங்களுக்கும் மகத்துவம் உண்டு மகாலட்சுமியை நாம் வீட்ல வணங்குறோம் தீபம் ஏற்றி அப்படின்னா நல்லெண்ண தீபத்தையோ நெய் தீபத்தையோ ஏற்றி வழிபாடு செய்யலாம் மற்றும் மகாலட்சுமியின் புகைப்படத்திற்கு மஞ்சள் குங்குமத்தை இட்டு மலர்களால் அர்ச்சித்து சூடம் பத்தி சாம்பிராணி ஆராத்தி காட்டி வழிபடுவதுங்கிறது உங்களுக்கு கூடுதல் நன்மையை பெற்றுத்தரும் மகாலட்சுமிக்கு விருப்பமான நைவேத்தியங்கள்னு சொல்றது பால் மற்றும் சர்க்கரை சேர்க்கப்பட்ட உணவு வகைகளை கொடுத்து நாம மகாலட்சுமி தேவி பிரார்த்தனை செய்யலாம் அதே மாதிரி லக்ஷ்மி யந்திரம் குபேர யந்திரம் லக்ஷ்மி குபேர யந்திரம் இதெல்லாம் நம்ம வீட்டில் வைத்து வழிபாடு செய்யறதுங்கிறது உங்களுக்கு நற்பலன்களை பெற்றுத்தரும் இப்போ பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு மந்திரத்தை பற்றி சொல்கிறேன் இந்த மந்திரம் பாத்தீங்கன்னா லக்ஷ்மி நாராயண மந்திரம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த லக்ஷ்மி நாராயண மந்திரமானது உங்களுக்கு லக்ஷ்மி தேவியையும் நாராயணரையும் ஒரு சேர வழிபட்ட பலன் உங்களுக்கு கிடைக்கும் இதன் மூலமாக உங்களுக்கு செல்வமும் மகிழ்ச்சியும் கிட்டும் இந்த மந்திரத்தை காலையில் எழுந்தவுடன் பூஜையரை சென்று தீபம் ஏற்றிட்டு மனதார ஒரு இருபத்தி ஒரு முறையோ நூற்றி எட்டு முறையோ பாராயணம் செய்தீர்கள் தொடர்ந்து அப்படின்னு சொன்னால் நிச்சயமானும் உங்களுடைய வீட்டிலே செல்வ வளமும் மகிழ்ச்சியும் மேலோங்குங்கிறதுல தூளி ஐயமும் கிடையாது இப்பொழுது இந்த மந்திரம் என்ன அப்படின்னு பார்க்குறோம் மந்திரம் ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணாய நமக இதுதான் இந்த மந்திரம் இன்னொரு முறை கூட சொல்றேன் ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணாய நமக இதுதான் இந்த மந்திரம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் நிச்சயமாலும் உங்களுடைய இல்லங்களிலே இந்த மந்திரத்தின் மகிமையால் செல்வ செழிப்பு மேலோங்கும் அப்படிங்கிறதுல துளி ஐயமும் கிடையாது நண்பர்களே இந்த பதிவு நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ள நற்பதிவாக இருந்திருக்கும் என நம்புகிறோம் மற்றமொரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்